ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ணன் படத்தில் ஹீரோன்னு ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருப்பாங்க. அந்த ஆக்ட்ரஸ் வந்து ரஜிஷா விஜயன். அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க கலெக்டர் டீமுக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அவெஞ்சர்ஸ் பிடிக்கும். அவெஞ்சர்ஸில் சில பேருக்கு இந்த கேரக்டர்ஸ் பிடிக்கலாம், சில பேருக்கு அந்த ஹீரோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹீரோ சொல்லும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரஜினி சார் வந்து இவங்க இதை விட எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என்றைக்குமே ஒரு சூப்பர் ஹீரோன்னு, அவர் வந்து கரிஷ்மாவாக இருக்கட்டும் சரி, அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி, அதை தொடர்ந்து அவர் ஸ்டைலாக இருக்கட்டும் சரி, அவர் பேசினாலே பாசிட்டிவிட்டியாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும், பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போது, அப்படி வந்து இவங்களோட வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிக்கணும், ரஜினி சார் வந்து எனக்கு என்றைக்குமே சூப்பர் ஹீரோ தான், அதாவது நான் வந்து அவரை வந்து அவெஞ்சர்ஸ்க்கு மேலே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவங்க ரசிகர் இடத்துல வந்து அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா கர்ணன் படத்தில் ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க, இந்த ஆக்ட்ரஸ் வந்து சூப்பர் ஹீரோவாக வந்து ரஜினி சாரை பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா இவர் வந்து அரசியல் வரல சொல்லிட்டாங்க, அப்புறம் ரசிகர்களை ஏமாத்திட்டே சொல்கிறாங்க. எங்கே அவருக்கு உடல்நிலை முடியல புரியுதுங்களா, உடல்நிலை வயசாகிடுச்சு. ஆனாலுமே 70 வயசுக்கு மேலே ஆனாலுமே அவருக்கான ரசிகர் பாட்டாளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஹியூஜாக இருக்குது. இதே சில ஆக்ட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு இப்போ இருக்காங்க, அவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே தாண்டும் போது அவங்களுக்கான ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி இருந்தாங்கன்னா அது பெரிய விஷயம், அதுவும் அதிகமான ரசிகர்கள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் 60 வயசுக்கு மேலே சர்வே ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் ஓகேங்களா, சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்திருக்கும். ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உழைப்பு வந்து எவ்வளோ தூரம் உழைச்சிருக்காருன்னா, பஸ் கண்டக்டர் டு ஒரு சுப்ரீம் ஸ்டாராக நடிச்சதும் இல்லாமல் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D ஃபிலிம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு 2.0 மாதிரி போட படங்கள் வந்து 500 கோடிக்கு மேலே பட்ஜெட் ஒரு ஹீரோ நம்பி செலவு பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு ப்ரொடியூசரும் அப்படி செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் ரஜினி சாரை நம்பி அவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் வந்து செலவு பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக அவரோட மார்க்கெட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான உழைப்பு அவர் எந்தளவுக்கு பண்ணியிருக்கா சொல்லிட்டு கண்டு மதிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேல் நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் லைக்கின்னு கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.